எடுத்து கிள்ளி அந்த தெய்வத்துக்கு போட சொல்ற பாக்குறியா? அதனாலதான் அந்த பூ கொடுத்தனாலே உயிரை காப்பாத்தி போறான் அந்த தெய்வம். இல்லைன்னா உயிர் எப்படியோ அவங்க நினைச்ச மாதிரி பண்ண மாதிரி சுட்டு சொல்றாங்க. நீதான் படுக்க வைக்க முடியும், ஆனா உன் அழிக்க முடியாது, உன்னை எதுவும் பண்ண முடியாது. சரியா போட்டு வர்த்திக்காத, மனசுல போட்டு குழப்பம் பண்ணிக்காத. நம்ம செத்து போயிருவோமா, செத்து போயிருவோமா, நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களா, நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களா, இப்படி எல்லாம் நடக்குதே, நம்ம யார் பாவத்தை கையெழுப்போம், என்ன பண்ணணும், ஏது பண்ணோம், ஒரு குடும்பத்தை நம்ம கெடுக்கிறியே, இந்த ஆண்டவனோட சன்னிதானத்துல உட்காந்து நம்ம ஓட்ட கிளம்புறமே அரசர் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று அவசரப்பட்டு வெட்டிட்டா தீந்து போச்சா? மந்திரத்தை பண்ணமோ மந்திரத்தினாலதான் அழிவான். இன்னைக்கு உன்னை கெடுத்தா நாளைக்கு அவன் கெட்டு போவானா அவனுக்கு தெரியல. சரி புரியுதா? நீ சாக மாட்ட, உன் வியாபாரம் நல்லா இருக்கும், என் கனி போனோன்னு கூடிய சீக்கிரத்துல நீ தெரிஞ்சுக்கோ அவங்களுக்கு என்ன நடக்குது, உனக்கு என்ன நடக்குது. சரியா? உன்னை தொட்டு கூட பார்க்க முடியாது, சக்தி வாக்கு இந்த காலி பேச்சு மாறல. புரியுதா? உன்னை தொட்டு கூட பார்க்க முடியாது, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை எதுவும் செய்ய முடியாது. எடுக்க நீ மூணு கூட்டிட்டு வரணுமாயா? அது ரொம்ப தொந்தரவா இருக்குது. வாழ போக மாட்டேன், வாழ இருக்கு புரியுமில்ல, நான் இருக்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன், எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம், எனக்கு குடும்பம் நடக்குது, கோளாறு ஏற்படுது, என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்துருச்சு. ஆமா, அந்த குழந்தை வரணும், வந்தா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு முடிவு பண்ணித்தரேன். சரியா? அதே போல நம்ம புதுசா இப்ப ஆலயம் கட்டுற விலாசம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. அந்த விலாசத்தை கீழே நான் தெரியப்படுத்துறேன். ஃபோன் நம்பரோட அந்த ஃபோன் நம்பருக்கு புக் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை பார்க்கலாம். 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு தொலைபேசி பேசலாம். அதே போல் 6 மணிக்கு தொலைபேசி பேச முடியாது. அயோத்தியா பட்டணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள பருத்திக்காடுங்கிற கிராமம் தான். மிக்க நன்றி அனைவருக்கும், மிக்க நன்றி.